இப்போ நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா, இப்போது இந்த 3D வந்து இதில் அசைன் பண்ணிட்டோம், ரைட்? ஓகே, ரைட். அதை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து இதை ஸ்கேன் பண்ணுற இடத்துல, இப்போ பார்த்திங்கன்னா இது இங்கே வச்சு ஸ்கேன் பண்ணுற இடத்துல, இங்கே கை கொண்டு வந்து இங்கே வைக்கும்போது ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த சர்க்கிளில் எந்த சர்க்கிள் இதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த சர்க்கிளுக்கே போயிடலாம். ஸோ ஓகே, இந்த சர்க்கிளில், ஸோ இந்த சர்க்கிள், ரைட். இதோட காம்போசிஷனில் போயிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்கேன் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் வந்து கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணலாம், ஒரு பாலிகனில் இதுலேயே வந்து ஸ்கேன், அதாவது மாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ இது என்ன பண்ணலான்னா, டோட்டலாக இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்துட்டு சர்க்கிள் 1 அண்டர்ஸ்கோர் காம்ப் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இது வந்து அனிமேஷன் வந்து எப்போ போல் இருக்கும். ஓகே, இது போக இதில் வந்து ஒரு மாஸ்க்கு க்ரியேட் பண்ணுறோம். அந்த மாஸ்க் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாஸ்க். ஸோ இதை என்ன பண்ணுறேன், நான் இங்கே இப்படி க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ சாரி, ஷேப் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் மாஸ்க். ஓகே, ரைட். ஸோ இந்த மாஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அனிமேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா இது கீழே வரும்போது மட்டும் நம்மளுக்கு இது ஸ்கேன் ஆகும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிளில் வந்து நான் மாஸ்க்கை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த மாஸ்க்கை வந்து டெலீட் பண்ணிடலாம். இதில் வந்து மாஸ்க் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றில் மாஸ்க் இருக்குது, ஒன்றில் மாஸ்க் இல்லை. ஸோ இந்த மாஸ்க்கை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே அனிமேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு எதுவுமே தெரில. இதில் என்ன பண்ணலான்னா, க்ளோ கொடுக்குறேன், க்ளோ. ஸோ க்ளோவை கொண்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு, ஓகே, நான் இதை கொண்டு வந்து இந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஜஸ்ட் நான் கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். நமக்கு அந்த க்ளோ வந்து கொஞ்சம் பெருசாக தெரியணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், க்ளோவோட ரேடியஸ் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். தென் அதோடய இன்டென்சிட்டி நான் அதிகம் பண்ணுறேன். ஓகே, ப்ளஸ் த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன், ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா, சாரி, மாஸ்க்கை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ரைட். பட் இன்னும் நம்மளுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி, ஓகே, நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளஸ் ப்ளர் ஆட் பண்ணலாம். ஃபாஸ்ட் ப்ளர், ஃபாஸ்ட் ப்ளர், ஃபாஸ்ட் ப்ளர் கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஃபாஸ்ட் ப்ளர் ஆட் பண்ணோம்னா ஆக்சுவலாக ப்ளரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிரும். இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி லைட்டாக ப்ளரான மாதிரி தெரியுது. நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இங்கே கொண்டு வந்து பேக்கில் போட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளர் வந்து லைட்டாக க்ளோ ஆன மாதிரி தெரியும். ஸோ நான் என்ன இங்கே லைட்டாக ப்ளர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்டென்சிட்டி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இன்னொரு டூப்ளிகேட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இதான மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் இன்டென்சிட்டியை ப்ளரோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம். அந்த ப்ளரை தூக்கி செகண்ட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு, ஓகே, ஸோ இந்த மாஸ்க்கை அனிமேட் பண்ணலாம். ஸோ இதில் போய்ட்டு இதை போய் செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மில் நான் என்ன பண்ணுறேன்னா, இதோட பொசிஷன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகே, ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து மேலே கொண்டு போய் வச்சுக்கிறேன். இதை டபுள் கிளிக் பண்ணி, ஓகே, சரி, மாஸ்க்கை செலக்ட் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம், ரைட். வெஸ்ட்டு கீ இப்போ என்னேபிள் பண்ணிக்கலாம். ஸோ டைமிங் ஃப்ரேம் வந்து ரொம்ப கம்மியான டைமிங் ஃப்ரேமில் அது க்ளோ ஆகணும். ஸோ இதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு, சரி,
இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதோட சைஸ் வந்து கொஞ்சம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம க்ளோ அப் பண்ணிக்கலாம் மூவ் பண்ணிக்கலாம் ரைட். இப்போது இதோட டைம் ஃப்ரேம் வந்து இங்கே வச்சிடறேன் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல மட்டும் நான் அனிமேட் பண்ணி காமிக்கிறேன் ஜீரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த அனிமேஷனே வரல, என்ன நடக்குதுன்னா அது அங்கேயே அதே பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இதோட பொசிஷன் வந்து மேலே ஓகே மாஸ்கை செலக்ட் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு ஆக்சுவலாக வந்து மறுபடியும் ஓகே கீ எனேபிள் ஆகணும் இதோட பொசிஷனுக்கு. ஓ சாரி, நான் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டேன்னா இந்த சர்க்கிளோட பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணி பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஃபஸ்ட்டு மாஸ்கில் இதோட மாஸ்க் பார்த்து ஓகே ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு பிடிச்சி மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே இப்போது பாருங்கள் ஓகே ஜீரோ. ஸோ இப்போ இந்த ஸ்கேனிங் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஜீரோ கொடுத்துட்டு ஸோ இங்கே நம்ம செக் பண்ணுவோம் இங்கே கரெக்டாக வருதானே. ஜீரோ ஓகே. ஆக்சுவலாக இங்கே ஸ்கேனே ஆகலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்கேனே ஆகலை. நான் இது என்ன பண்ணுறேன், சோலோ கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். இது சோலோ கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ரைட். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேனே ஆகலை. என்ன ரீசன்னா இப்போ நம்ம வந்து இங்கே செகண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 செகண்ட்ஸில் தான் இந்த அனிமேஷனே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம இங்கே சர்க்கிள் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த அனிமேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து 2 செகண்ட்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் இந்த கீ என்ன பண்ணுறேன் அப்படியே முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டைமிங்கை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து காமிக்கணும். ஸோ நம்ம இந்த கையை கொண்டு வந்து வைக்கிற டைமுக்கு இங்கே வச்சுட்டு ஓகே இந்த டைமுக்கு நம்மளுக்கு வரணும். ஓகே அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் 23 செகண்ட்ஸ். நான் இதை லாக் பண்ணிக்கிறேன். இங்கே லாக் கொடுத்துட்டோம்னா இது ஒர்க் ஆகாது, அந்த ஸ்க்ரீன் அப்படியே தான் இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ இதை கொண்டு வந்து இங்கே வைக்கலாம். ஓகே இப்போ பாருங்கள் இப்போ கொண்டு வந்து வச்சுட்டு ஜீரோ கொடுத்து ப்ளே பண்ணுவோம். ஓகே இப்போ பாருங்கள் ஜீரோ கொடுத்தா ஸோ அந்த ஸ்கேன் ஆகிறது 1 செகண்ட் தான், பட் கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே மட்டும் ஐ மீன் அந்த இது மட்டும் க்ளோ மட்டும் கரெக்டாக ஸ்கேன் ஆகுது. ஓகே ரைட். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஓகே, ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.